நீதிநெறி விளக்கத்திலே எத்தனையோ அரிய செய்திகளை சொல்லிக்கொண்டு செல்லும் நம்முடைய கோரவர்ம சுவாமிகள் தனி மனித வாழ்க்கையின் வெற்றிக்கும் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். பொதுவாக நம்முடைய மக்களிடத்திலே ஒரு எண்ணம் உண்டு, இறைவன் நமக்கு எழுதிய விதியை யாராலும் ஒரு காலம் ஒன்று செய்ய முடியாது, ஏற்கனவே எழுதிவிட்டான், எழுதியபடிதான் எல்லாம் நடக்கும். எனவே ஊழை விட வலிமையுடையது இந்த உலகத்து ஒன்றுமில்லை, விதியை யாராலும் வெல்ல முடியாது என்று ஒரு எண்ணத்தை நம் மக்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குமரகுருவர் சுவாமிகள் சொல்லுகிறார், முயற்சி இருந்தால் ஊழையும் வெல்ல முடியும், விதியையும் வெல்ல முடியும் என்பதை காட்டுகிறார். எனவே வகுத்த ஒன்றை நாம் மாற்ற முடியுமா என்று சொன்னால் கடுமையான முயற்சியினாலே உழைப்பினாலும் அதை மாற்ற முடியும் என்று தாழ்ந்து கிடக்கும் மனதிற்கு ஒரு உயர்ந்த சிந்தனையை நம்முடைய குமரகுரு சுவாமிகள் வழங்குகிறார். அப்படிப்பட்ட பாடல், உளையாத முயற்சி கலை கண்ணாக ஊழின் வழி சிந்தும் வன்மையும் உண்டே. ஊழ் வலிமையுடையதுதான், ஊழின் பெருவழி ஆவுல என்று கேட்கிறார். ஊழை விட உலகத்தில் வலிமையானது எதுவுமில்லை என்று வள்ளுவர் பேசுகிறார். ஆனால் ஊழ் வலிமையானதுதான், உலகறிய பால் முளை தின்று மரளி உயிர் குடித்த கால்மலையே போலும் கரி என்று ஒரு செய்தியை சொல்கிறார், ஒரு சான்றை சொல்கிறார். சிலருக்கு ஊழின் வலிமையை கடுமையான சோராத உழைப்பால் மாற்றி காட்டுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். அதற்கு சான்றாக ஊழினது முயற்சியை ஊழினது வலிமையை கெடுத்த யமனது உயிரியே குடித்த மார்க்கண்டையரை ஒரு சான்றாக காட்டுகிறார் குமரகுருபரர். முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கு மார்க்கண்டையர் ஒரு நல்ல சான்றாக திகழ்கிறார். எனவே 16 வயதிலே அவர் உயிர் போகிவிடும் என்பது ஏற்கனவே இறைவன் வழங்கிய ஒரு அருள். அந்த நிலையிலே 16 ஆண்டு காலம் கடுமையாக தவம் இருந்து அவன் உயிரை எடுக்க வருகிற யமதர்மனை எம்பெருமான் திருக்கால்களை திருவடிகளை கண்டு பற்றி கொள்கிற பொழுது அவர் இடதுகாலால் யமனை உதைத்து அவரை காப்பாற்றுவதை பார்க்கிறோம். அது எதனால் வந்தது என்கிற தவம் என்கிற முயற்சியால் வந்தது. எனவே ஒருவர் தவம் செய்தால், கடுமையான முயற்சி செய்தால் விதியை கூட வெல்லலாம் என்பதற்கு ஒரு சான்றாக மார்க்கண்டேய திகழ்கிறார் என்பதை குமரகுரு சுவாமிகள் நமக்கு சான்றாக காட்டுகிறதை இந்த பாடலிலே காணப்படுகிறது. அதனால்தான் சொன்னார் வள்ளுவர் பெருமான், ஊழையும் ஒப்பக்கம் காண்பர். யார் தாழாது கொஞ்சுபவர், யார் இடைவிடாது முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் ஊழையும் வென்று விடுவார்கள் என்று சொல்லி காட்டுகிறார். எத்தனையோ இன்றைக்கு நாம் உலகிலே நிகழ்வுகளை பார்க்கிறோம். தன்னுடைய உடல் ஊனமடைந்த நிலையிலும் கூட அவர்கள் வெற்றியை பெற்று வருவதை நாம் பார்க்கிறோம். எனவே என்ன தெரிகிறது என்று சொன்னால், மன ஊனம்தான் பெரிய ஊனம் என்பதை தவிர உடல் ஊனம் ஊனம் அல்ல என்பதை மிக அருமையாக இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் நமக்கு சாதித்து காட்டுவதை பார்க்கிறோம். ஆனால்தான் ஊழையும் ஒப்பக்கம் காண்பவர், தாழாது உஜன்றுபவர் என்பதை சொல்வதை பார்க்கிறோம். அதுபோல் இன்னொரு பாடலே சொல்கிறார், வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு என்று பேசுகிறார். எனவே நாம் ஒரு குளத்திலே பார்க்கிறோம், தண்ணீர் வர 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 அந்த மலர்களானது தாமரை மலரோ அல்லி மலரோ அதற்கு மேலே வந்து விடுகிறது, அதற்குள்ளே மூழ்கி போய்விடவில்லை. எவ்வளவு நீர் வந்தாலும் அதற்கு மேலே வந்து விடுகிறது. எனவே வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு, எந்த சோதனைகளையும் தாண்டி நான் வெற்றி கொள்வேன் என்று உளையாத சலியாத மனம் படைத்தவர்கள் வெற்றி காண்கிறார்கள். அதனால் வெற்றி என்பது நம்முடைய உழைப்பிலே இருக்கிறது, நம்முடைய முயற்சியிலே இருக்கிறது என்பதை மிக அருமையாக சொல்லிக்காட்டுவதை பார்க்கிறோம். காது கேளாத பீத்தவன் தான் உலகையே வெல்லக்கூடிய இசையை நமக்கு வழங்கினான் என்பதை பார்க்கிறோம். காக்காய் வழிப்புடைய ஜூலியர் சீசர் தான் மிகப்பெரும் உலக வெற்றி வீரனாக திகழ்ந்தார் என்பதை அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். என்னை செய்தித்தாள் போட்ட சிறுவர் தான் பின்னாளிலே இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக விளங்கிய அப்துல் கலாம் என்பதை பார்க்கிறோம். இவையெல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், தெய்வத்தான் ஆகாது எனினும் மெய் வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் பேசுவதை சொல்லி காட்டுகிறது. எனவே தெய்வம் இனி முடியாது, உனக்கு இதுதான்
விதி என்று சொன்னாலும் கூட அதையும் வெல்ல முடியும் என்று வள்ளுவர் சொல்வதனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அடைய முடியும். நாம் கடுமையான முயற்சி செய்தால் உழைப்பில் வாராத உறுதிகள் எவையும் இல்லை என்பதை மிக அழுத்தமாக சொல்லுகிற அருமையான பாடலாக இன்றைய ஒவ்வொரு தனி மனிதன் உள்ளத்திலும் ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு உண்மை பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அந்த பாடலை காண்போம். உடையாத முயற்சி, தளர்ச்சி இல்லாத முயற்சி, அதை உடையாத முயற்சி என்கிறார். கலை கண்ணாக ஊழின் வழி சிந்தும் வன்மையும் உண்டே, உலகறிய பால் முளைதின்று மரளி உயிர் குடித்த கால்முளையே போலும் கரி என்பதனால் உழைத்தால் வெற்றி பெறலாம், முயற்சி செய்தால் முடியாததில்லை என்பதை சொல்லுகிற அருமையான பாடல். இந்த பாடலை நாம் வாழ்க்கையில் தினந்தோறும் படித்து ஊக்கமுடையவராக நின்று உயர்வடைவோம் என்பது சொல்லி இந்த அளவிலேயே நிறைவு செய்கிறேன்.